கிஃப்ட் ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்டா பேசிடுங்க. சரணம் ஹோம்ஸ் 1BHK villa just 19 lakhs in Coimbatore. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர். முன்னால அந்த பாப்பா இறந்து போயிட்டாங்க. அப்போ என்னோட தாய்ப்பால் வேஸ்டா தான் போச்சு. அவங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வந்து தப்பான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம மில்க் செக்ரேஷன்ல இருக்க அந்த 5 லோப்மே வந்து ஓபன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி என்னென்ன பண்ணா அந்த லோப்ஸ் ஓபன் ஆகும் அப்படின்றது அவங்க இந்த மாதிரி ஐசியூவில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்க்குறதே ஒரு பெரிய கொடுமையான விஷயம். அவங்களாம் வந்து பாலுக்காக நிறைய ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த 6 மாதம் டொனேஷன் பண்ணது 3.3 liters நான் தாய்ப்பால் வந்து டொனேட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இந்த மில்க் பேங்க்காக நாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். பயன்படுத்துகிற பால் வந்து எந்த ஒரு நுண்கிருமிகளும் இல்லாமல் ஒரு சிறந்த பாலாக இருக்குது அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. அந்த கல்ச்சரும் நெகட்டிவ் ஆனதுக்கப்புறம் அந்த பாலை குழந்தைகள் இறப்பு சதவீதத்தை குறைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு தாய்ப்பால் தான். இப்போ அது கொடுக்கறதுக்கு அம்மாவுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா வேணும்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பால் கொடுக்கணும்னு தோணுதோ அவங்க எல்லாம் தான். நீ வந்து ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா ஒரு சைடு இருக்கிற பிரஸ்ட்ல இருக்க மில்க் ஃபுல்லாக கொடுக்கும். ரெண்டு சைடு டொனேட் பண்ண ஆரம்பித்து ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் பண்ணேன். இது கொடுக்கறதுனால நமக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம குழந்தைக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நாம் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கோம். இரத்த தானம் கேள்விப்பட்டிருப்போம், உறுப்பு தானம் கேள்விப்பட்டிருப்போம், அதற்கான விழிப்புணர்வு இந்த சமூகத்தில் இருக்குது. ஆனால் தாய்ப்பால் இல்லாமல் தவிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக தாய்ப்பால் தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. தாய்ப்பால் தானம் தவிக்கக்கூடிய குழந்தைகள், அதுவும் பச்சிளம் குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும், இந்த தாய்ப்பால் தானம் மூலமாக எவ்வளவோ குழந்தைகள் நலம் பெற்று உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் பற்றி தான் விளக்கப் போகுது இந்த தொகுப்பு. இந்த தொகுப்பில் நம்மோடு மருத்துவர்கள், தாய்ப்பால் தானம் அளிக்கக்கூடிய தாய்மார்கள் நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நீங்க எல்லாரும் பால் குடிக்கிறீங்க தானே? பிறந்த பிறந்திருந்து குடுக்கறீங்களா? பிறந்த குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து உங்க பால் மட்டும்தான் கொடுக்கணும். சின்ன குழந்தைனால ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்க பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாப்பாவா கேட்காது, நீங்களா கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிச்சுன்னா உங்க டிமாண்ட் ஃபீட் மாதிரி எவ்வளவு நேரம் கொடுத்துக்கலாம். ஆனா கொடுத்தது ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா கொடுக்கணும் பால். கொடுத்தது போக எப்பொழுதுமே நீங்க நல்லா ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு தடவை கொடுத்துட்டே பா மீதி பாலை வந்து அம்மா சிசேரியன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, முதல்ல பாப்பா மட்டும் தான் இங்க வரும். இதுல எத்தனை பேருக்கு அப்படி இருந்துச்சு? நீங்க முதல்ல இங்க பாப்பா வந்துச்சா? அதுக்கு 5 நாள் கழிச்சுதான் நீங்க வந்தீங்க. அது வரைக்கும் எந்த பால் கொடுத்தாங்க? இங்க மில்க் பேங்க்ல இருந்து கொடுத்தது. மில்க் பேங்க்ல என்னது, இப்படி அம்மா வந்து எக்ஸ்ட்ரா பால் கொடு வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த பாலை எடுத்து நாங்க வந்து இதுக்கு லேபுக்கு அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்தா தான் உங்க பாப்பாக்கே கொடுப்போம். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், கொஞ்சம் பால் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மதர்ஸ் மில்க் மட்டும்தான், டோனர் மில்க் மட்டும்தான் கொடுக்குமே, வேறு எந்த பாலுமே கொடுக்கல. நீங்களும் உங்கள் பாப்பாவுக்கு 6 மாதத்துக்கு உங்கள் பால் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். அதுவே பாப்பாவுக்கு நல்லா போகும். சரியா? நீ வந்து ஒரு தடவை கொடுத்தேன்னா ஒரு சைடு இருக்கிற பிரஸ்டில் இருக்க மில்கை ஃபுல்லாக கொடுக்கணும். சரியா? ரெண்டு சைடு மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தீங்கன்னா பின்னாடி வர்ற பால் தான் பாப்பாவுக்கு நல்ல வெயிட் போடும், மூளையோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கவர் ஒன்று வச்சுருக்கோம், எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது வந்து ஜிப்லாக் கவர் தான், ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். இதில் கட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் மில்க் வந்து முதல்ல எடுக்கும் போது எடுத்தோன்னே நீங்கள் 200 ml எடுக்க முடியாதுல, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி கண்டெய்னரில் எடுத்து உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லை சில் ட்ரெயில் இருக்குல்ல, பாலில் வச்சுருப்போமே, அந்த சில் ட்ரெயில் வச்சுக்கலாம். திருப்பி அடுத்த தடவை திருப்பி எடுக்கும்போது மீதி எவ்வளோ மில்க் வருதோ அந்த மில்க்கும் நீங்கள் இதில் எடுத்து வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு 200 ml வந்துச்சுன்னா இந்த கவரில் போட்டு, ஜிப்லாக் கவர் தான் இது, என்ன லீக்கல் ஆகுதுல, போட்டுட்டு இதில் நேமு டேட்டு எழுதிட்டின்னு வச்சுக்கோங்க, டைமு எழுதி வச்சுட்டு இது என்ன ஃப்ரீசரில் வச்சிடலாம். இல்லை ஃப்ரீசரில் 4 degrees centigrade மெயின்டைன் ஆகும். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு 2-3 கவர் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி உங்களுக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு. அதை கலெக்ட் பண்ணும் போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நாங்களே ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆள் வச்சுருக்கோம், அவர் வந்து உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், நாங்கள் வர மேடம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா வந்து அழகாக அதே ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு எங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுத்துருவாங்க. என் பேர் திவ்யா, நான் பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ டோனராக இருக்கேன். எனக்கு 2020 ஒரு பாப்பா பிறந்தது, ஃபஸ்ட்டு பாப்பா. அந்த பாப்பா பிறந்து சில இஷ்யூஸ்னால அவங்க ஐசியூக்கு போயிட்டாங்க. அந்த டைம் என்னால் பாப்பாவுக்கு பால் கொடுக்க முடியல, தாய்ப்பால் கொடுக்க முடியல. அப்போது என்னோடய தாய்ப்பால் வேஸ்ட்டாக தான் போச்சு. முன்னால் அந்த பாப்பா இறந்து போயிட்டாங்க.
அவங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு இதுவே பெரிய வழியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் அவங்க இறந்து அதுக்கப்புறம் 1 இயர் கழித்து இன்னொரு பாப்பா பிறந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாப்பா எனக்கு பிறந்தப்பவே நான் நினச்சேன் இந்த மாதிரி வந்து தாய்ப்பால் நம்ம டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது அப்போ முடியாமல் போனதுனால இந்த பாப்பா பிறந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் கழித்து நான் தாய்ப்பால் டொனேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. ஆனால் அது எப்படி பண்ணணும் என்ன எது எதுவுமே எனக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணேன், நிறைய சர்ச் பண்ணேன், கூகுளெலாம் பார்த்தேன். அப்புறம் ஒரு இன்ஸ்டா ப்ரொஃபைல் மூலமாக எனக்கு ஒரு எக்மோரில் இருக்கிற நர்ஸ் நம்பர் கிடச்சிச்சு. அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசும்போது அவங்க எனக்கு கைட் பண்ணாங்க எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும், எப்படி டொனேட் பண்ணணும் அப்படின்றது. அவங்க மூலமாக நாங்கள் டொனேட் பண்ண ஆரம்பித்தோம். டொனேட் பண்ண ஆரம்பித்து ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபீட் நிறுத்தினதுக்கப்புறம் என்ன பண்ண முடியல. இப்போது 3 இயர்ஸ் ஆகுது அந்த பாப்பாவுக்கு, 3.5 இயர்ஸ். அதுக்கப்புறம் இப்போ பிறந்து இப்போ ஒரு பாப்பா பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு 10 நாள் ஆகுது. இப்போ ஒரு 5 டேஸாக நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், திரும்பவும் பண்ணலாம் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட்டு 2 பாப்பாவும் சிசேரியன். ஃபஸ்ட்டு பாப்பாவும் நார்மலுக்கு ட்ரை பண்ணி சிசேரியன் ஆனாங்க. செகண்ட் பாப்பா அதனால் டைரெக்டாக சிசேரியன் தான் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 3rd பாப்பாவுமே வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு அம்மா போட்டிருந்துச்சு. அந்த அம்மா போட்டிருந்ததுனால பாப்பாவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தது. அப்புறம் ஸ்ட்ராங்காக நம்பி நாங்கள் அந்த ப்ரெக்னென்சி கண்டினியூ பண்ணணும். அப்புறம் இப்போ வந்து 3rd சிசேரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அட்மிஷன் ஆயிருந்தேன். பார்த்தா திடீர்னு பெயின் வந்துருச்சு. பெயின் வந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க பாப்பா. அதுவும் வந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே. இது வந்து 2 சிசேரியனுக்கு அப்புறம் ஒரு நார்மல் டெலிவரி, அதாவது விபேக் அப்படிங்கிறது வந்து பெரிய மிராக்கல்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்த யூனிட்லேயே வந்து ராமச்சந்திரால பிறந்தாங்க. அந்த யூனிட்டில் உள்ள டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ எல்லோரும் எனக்கு என்ன சொன்னதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி தாய்ப்பால் தானம் பண்ணதுனாலேயே உங்களுக்கு இந்த குழந்தை வந்து பெரிய அதிர்ஷ்டமாக வந்து நீங்கள் பண்ண புண்ணியத்தால் சூப்பராக வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேயே இப்போ திரும்பவும் நாங்கள் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக திரும்ப நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ சீக்கிரம் பண்ணுறதுங்கிறது வந்து எவ்வளோ பாசிபிலிட்டின்னு தெரியல. நாங்கள் நர்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க வந்து உங்களால் முடிஞ்ச அளவு மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஐசியூவில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்க்குறதே ஒரு பெரிய கொடுமையான விஷயம். அவங்களாம் வந்து பாலுக்காக நிறைய ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மதர்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ண முடியாமலும் போகுது. இல்லை புதுசாக பிறந்த குழந்தைங்களுடைய மதர்ஸாக இருந்தால் பால் கிடைக்கவும் மாட்டேங்குது அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன மாதிரி ஃபீடிங் மதர்ஸ் இன்னும் இருக்கிற மதர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். இது கொடுக்கறதுனால நமக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம குழந்தைக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம எக்ஸஸாக உள்ள மில்க் தான் எடுக்கிறதுனால நமக்கு நல்ல பால் ஊறும், நம்ம குழந்தைக்கும் நல்ல லைஃப் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு பிஞ்சு குழந்தையோட உயிர்களையும் நம்ம காப்பாற்றிட்டுருக்கோங்கிறத மனசில் வச்சு நிறைய பேர் தாய்ப்பால் தானம் செய்ய முன் வருங்க. அப்படி நீங்கள் யாராவது ஃபீடிங் மதர்ஸ் முன் வந்து கொடுக்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட டைரெக்டாக வந்து வீட்லேயே கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்காங்க. அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பரும் வீடியோஸில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. வணக்கம், என் பேர் ரூபினி. நான் இங்கே எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கேன். எனக்கு 7 ஏப்ரல் குழந்தை பிறந்திருந்து அப்போலேருந்து 1 மாதத்துக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஃபஸ்ட்டு அட்மிஷனில் இருந்தாங்க. எதனாலன்னா ரொம்ப சீக்கிரமாக பிறந்ததுனால, குறை பிரசவம் அப்படின்றதுனால இங்கே அட்மிஷனில் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆரம்ப கட்ட காலத்தில் குழந்தைக்கு டைரக்ட் ஃபீடிங் இல்லாததுனால பால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கும் ஸ்குவீஸ் பண்ணணும்னு யாரும் சொல்லலை. மில்க் செக்ரேஷன் எப்படியே விட்டுட்டா ஸ்டாப் ஆகிடும்ட்டும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் யாரும் சொல்லலை. ஒரு கட்டத்தில் பால் ஸ்டாப் ஆனதுக்கப்புறமே பாப்பாக்கு பால் தேவைப்படுற டைம் வந்தப்போ நான் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வந்தப்போ, இல்லைம்மா அப்படி கொடுத்தீங்கன்னா பாப்பாக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. கிடைக்க வேண்டிய ப்ரோட்டீன்ஸ் நியூட்ரியன்ஸ் எதுவுமே கிடைக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, சில லம்ஸ் அதில் ஃபார்ம் ஆனால் கூட பாப்பாவோட வயிறில் ஒட்டி அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தப்போ, இங்கே நம்ம மில்க் பேங்க்லேயே வந்துட்டு நான் பண்ண முதல் விஷயம் ஃப்ரீயாக நான் ஹெல்ப் கேட்டது தான். வாயை திறந்து நம்ம எனக்கு உதவி தேவை அப்படின்னு கேட்டால் தான் நம்ம பால் விஷயத்தில் வந்து நம்மளால் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். அப்படி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம எப்படிலாம் செக்ரேஷன் இயற்கையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் நம்ம எப்படி மசாஜ் பண்ணணும், இது வந்து தப்பான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம மில்க் செக்ரேஷனில் இருக்க அந்த 5 லோபுமே வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி என்னென்ன பண்ணால் அந்த லோப்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்றது அவங்க எப்படி பண்ணணுன்றத சொல்லி கொடுத்தா தான் நமக்கு தெரியும். சத்தான பொருட்கள் மட்டுமே சாப்பிட வேண்டியதாக இருந்தது. இது வந்து எல்லாருமே சொல்கிறது தான், நியூட்ரியன்ஸ் மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம நிறைய விஷயம் காதில் வாங்க மாட்டோம், இஷ்டத்துக்கு சாப்பிடணும்னா அது அப்படி கிடையாது. நீங்கள் பிடிச்சதை சாப்பிட்ணும், ஆனால் நிறைய சாப்பிட்ணும், இவ்வளோதான் சாப்பிட்ணும்னு கிடையாது. ஒரு நாளைக்கு நம்ம மூணு வேலை சாப்பிட்றோன்னா நம்ம ஆறு வேலை ஏழு வேலை கூட சாப்பிட்லாம், கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து. இது என்ன ஆகும்னா நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காக மில்க் செக்ரிஷனுக்கான அந்த ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஒரு மாத காலகட்டத்தில் என்னோடய குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் வந்து இன்னொரு தாய் மூலியமாக தான் எனக்கு கிடச்சிது. அது யாருன்னு எனக்கு நான் முகமும் பார்த்ததில்லை, அவங்கள முகம் பார்த்து அந்த குழந்தைக்கு கொடுத்ததில்லை. ஏன்னா அவங்க டொனேஷன் பண்ண பால்னால மூலதான் என் குழந்தை மட்டும் இல்லை, அங்கே செப்டிக்ல இருந்த எல்லா குழந்தைங்களுக்குமே பால் கிடைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமேட்டு எனக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ரெண்டு மூணு மாசத்துல நான் இது வரைக்கும் அந்த ஆறு மாசம் டொனேஷன் பண்ணது 3.3 liters நான் தாய்ப்பால் வந்து டொனேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹவ் காட் சர்டிஃபிகேட் ஆல்சோ. உங்களுக்கு எக்ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மில்க் வந்து நீங்கள் அடுத்த குழந்தைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு குழந்தை உங்களால் சர்வைவ் ஆகும். நாட் ஓன்லி ஒன், நீங்கள் கொடுக்க கொடுக்க தேர் ஆர் பிளென்டி ஆஃப் பீப்புள்ஸ் இயர். ஏன்னா குழந்தைங்க இங்கே ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட குழந்தைங்க அட்மிஷன்ஸ் ஆகுறாங்க. நிறைய குழந்தைங்களோட குறைபாடே முதல் விஷயம் தாய்ப்பால் இல்லை, அந்த சக்தி இல்லாததுனால நிறைய குழந்தைகள் இறந்தும் போகிறாங்க. அதை மனசில் கன்சிடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் கால் பண்ணி உங்களோட எக்ஸசிவ் மில்கை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். எப்படி வந்து ஒரு ரத்த தானம் செலுத்துறீங்களோ அதே மாதிரி ஒரு தாய்ப்பால்ன்றதை அந்த அந்த தாய்மார்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இங்கே இருக்கிற நிறையா பச்சிளம் குழந்தைங்களுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் எப்படி கொடுக்கறது, இது எப்படி நாங்கள் பண்ணுறதுன்ற ஒரு சில தெளிவுகள் எல்லாம் இருக்கும். அந்த தெளிவுகளுக்கான உதவிகளும் இங்கே உதவி மையம் என்ன நீங்கள் அணுகலாம். மேலும் நான் என்ன சொல்கிறேன்னா இதே மாதிரி நீங்கள் தன்னாளர்கள் நிறைய பேர் இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கிற மில்கை நாங்கள் இங்கே வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு பேங்க்குக்கு கொடுக்குறோம். இதில் ஏகப்பட்ட இன்னல்கள் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்னன்றதான் இங்கே விஷயமே. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிள்ளைங்கள் இதனால் வந்து பயனடைகிறாங்க. அதனால் இப்போ தேவைன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது எல்லா மாவட்டத்திலையும் சரி. ஆனால் கொடுக்கறதுக்கான ஆள் ஆர்வமாக முடிய வராததான் காரணம். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்களிலும் இருக்கிற எல்லா மில்க் பேங்க்லேயும் அனைத்து தாய்மார்களும் நீங்கள் உங்களோட தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இந்த மில்க் பேங்க்காக நாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த தாய்மார்கள்ட்ட இருக்கிற தாய்ப்பாலை வந்து அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கிற மில்க் பேங்க்கில் ஒப்படைக்கிறது தான் எங்களோட இது. இதுக்கு பின்னாடி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த தேவை கிடைக்கணுன்ற ஒரே காரணம் தான். எல்லாருக்கும் தெரியும் தாய்ப்பால் எவ்வளோ முக்கியம் குழந்தைங்களுக்குன்ட்டு. குழந்தைக்கு வந்து அந்த முதல் 6 மாதத்துக்கு வந்து தாய்ப்பால் தான் குழந்தையுடைய தாகத்தை தணிக்கும், பசி அடக்கும். எதிர்ப்பு சக்தி ஒரு குழந்தைக்கு வந்து வரணும்னா ஒரு நோய்க்கு அதுக்கு ஒரு 3-6 மாதம் ஆகும் ஓரளவுக்கு எதிர்ப்பு சக்தி வரத்துக்கு. அது வரைக்கும் அந்த தாய்ப்பாலில் இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்தி தான் குழந்தைய வந்து அதிகமாக பெரிய வியாதியெல்லாம் வராமல் பார்த்துக்குது. ஸோ அந்த அளவுக்கு தாய்ப்பால் 6 மாதம் வரைக்கும் அந்த கண்டிப்பாக அது மட்டும் குழந்தைக்கு போகும், எல்லா விதத்துலேயும் போதும். குழந்தை பிறந்த உடனே மார்ல போட்டால் குழந்தை குடிக்கிற குழந்தை வந்து சாதாரணமாக ஒரு 34 வாரம் குழந்தை பிறந்து ஒரு 32 அது ஒரு 8.5 மாதத்துக்கு மேலே குழந்தை பிறந்ததுன்னா குழந்தை டைரெக்டாக மார்ல போட்டுடலாம், அது பாட்டுக்கு சப்ப ஆரம்பிக்கும், பால் குடிக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நமக்கு வந்து நிறைய அதை விட சின்ன குழந்தைங்க வராங்க. இப்போது முன்னாடி வந்து நமக்கு 30 வாரத்துக்கு கீழே அதாவது ஒரு 1.5 கிலோவோ 1.5 கிலோவோ வந்து அதிகமாக வந்து சர்வைவ் ஆகாது. அதனால் நமக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் நமக்கு அதிகமாக இல்லை. ரெண்டாவது வந்து எந்த குழந்தை ஒரு 30 weeks கீழே பிறக்குதோ அந்த 7.5 மாதத்துக்கு கீழே பிறக்குதோ அதுக்கு உடனே குளுக்கோஸ் ஆரம்பிச்சு விட்ருவோம். குளுக்கோஸ் ஆரம்பித்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வாய் வழியாக ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக பாலை கொடுத்து அது குழந்தைய தேத்தி வர்றதுக்கு குறைஞ்சது 4 வாரம் கூட ஆகலாம். ப்ரெசன்ட் கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை பிறந்த முதல் நாள்லேருந்தே தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா தான் அந்த குடல் வந்து அந்த தாய்ப்பாலை அக்செப்ட் பண்ணுறதுக்கான இது எல்லாமே வந்துடும் அதனோட என்சைம். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து அம்மா கொடுக்குற பால் பத்தாமல் இருக்கலாம். ஸோ நிறைய காரணங்களுக்காக தாய்ப்பால் வங்கி நமக்கு தேவைப்படுது. ஸோ நமக்கு தாய் முதல்ல நம்ம இதனோட இம்பார்ட்டன்ஸ் புரியாமல் எல்லா யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து அதை ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ணுறோம். எந்த அம்மாக்கிட்ட இருக்கிற வியாதியும் இன்னொரு குழந்தைக்கும் போகக்கூடாது, அவங்க குழந்தைக்கும் போகக்கூடாது. பாஸ்டரைஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறோம் குழந்தைக்கு. அதனால் இந்த இன்ஃபெக்ஷன் என் குழந்தைக்கு வருமா, வேறு யாரோ கொடுத்த பால், அந்த மாதிரி எந்த டவுட்டும் இல்லாமல் தாராளமாக அவங்க தாய்ப்பாலை கொடுக்கலாம். இப்போ அதை கொடுக்கறதுக்கு அம்மாவுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா வேணும்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பால் கொடுக்கணும்னு தோணுதோ அவங்க எல்லாம் தாய்ப்பால் கொடுக்கலாம். அது எவ்வளோ நாள் இப்போ 2 வயசு குழந்தைக்கு கொடுக்குற தாய்ப்பாலை கூட நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம்.
சின்ன பிஞ்சு குழந்தைங்களுக்கு அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா மெயின் அதனோட நியூட்ரிஷன் மட்டும்தான் குழந்தைக்கு போகும். இப்போது நமக்கு என்ன வித்தியாசம், இப்போ டைரெக்டாக ஒரு குழந்தைக்கு அம்மா கொடுக்குற பாலுக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குற பாலுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒரு சில லைவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இருக்காது. ஆனால் குழந்தைக்கு தேவைப்படுற கேலரிஸ் எனர்ஜி அதெல்லாம் அந்த வெச்ச பாலில் கூட கிடைக்கும். அதனால் நம்ம தைரியமாக அதில் வளர்த்துருக்காங்க நிறைய குழந்தைங்க அதை வச்சு அதை அந்த ஒரே காரணத்தினால இங்கேருந்து நல்லபடியாக வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ குழந்தைகள் இறப்பு சதவீதத்தை குறைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு தாய்ப்பால் தான். ஸோ அதனால தான் இந்த தாய்ப்பால் வங்கி 2014 என்று ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ கடந்த 10 வருடங்களாக விருப்பப்பட்ட தாய்மார்கள், ஸோ சில தாய்மார்கள் அவங்க குழந்தைக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடிய பாட்களை டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாலில் வந்து நம்ம உரிய முறையில் பாதுகாப்பாக பாஸ்டரைஸ் பண்ணி சேமித்து வைக்கிறோம் நம்ம. ஸோ நம்ம சேமித்து வைக்கிறப்ப 6 மாதங்கள் வரைக்கும் சேமித்து வைக்கலாம். இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு பல்வேறு மக்களுக்கு ஏற்படுது, உறுப்பு தான விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ இதே மாதிரி தாய்ப்பால் நம்ம குழந்தைக்கு இல்லாமல் நிறையா சுரக்கும், கொடுக்க கொடுக்க தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும், பல்வேறுபட்ட தேவையான குழந்தைகளோட உயிரை காக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து தாய்ப்பால் அப்படின்ற விழிப்புணர்வு எல்லாருக்கும் ஏற்படணுன்றது தான் மெயின். ஸோ அதுக்காக தான் இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறோம் நம்ம. என் பேர் டாக்டர் சங்கீதா, நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த்தில் இருக்க ஹியூமன் மில்க் பேங்கோட மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன். இங்கே இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த்தில் இருக்கிற மாடல் ஹியூமன் மில்க் பேங்க் கடந்த 10 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 80-100 குழந்தைகள் வந்து பச்சிளம் குழந்தைகள், அதாவது முதல் 30 நாட்கள் இருக்கிற குழந்தைகளை பச்சிளம் குழந்தைகள்னு சொல்லுவாங்க. ஒரு 80-100 குழந்தைகள் வந்து இங்கே அட்மிட் ஆவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குறைமாத குழந்தைகள், இடை குறைவாக அதாவது லெஸ் தென் 2.5 kg, அதாவது 2.5 கிலோக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகள், 37 வாரங்களுக்கு முன்னாடி பிறக்கிற ப்ரீடேர்ம் பேபி அப்படின்னு சொல்கிற குறைமாத குழந்தைகள், அது இல்லாமல் தாய் வந்து வெளியில் அதாவது வெளியில் எங்கேயாவது டெலிவர் பண்ணியிருப்பாங்க, தாய் வேறு இடத்துலையும், குழந்தைகள் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் வந்து தாய்க்கு முன்னாடியே வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ஒரு சேலஞ்சிங், அதாவது கொஞ்சம் கடினமான சூழ்நிலையாக அமையும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி தாய்ப்பால் கொடுக்கறது, ஏன்னா ஒரு நோயோட தன்மை பார்த்திங்கன்னா அதில் மருத்துவம் பாதி இருந்தாலும் ஊட்டச்சத்து வந்து ஈக்குவலாக வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பிறந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து வந்து தாய்ப்பால் தான். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கணுன்றப்ப எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு செயல்பாடு ஒரு சிந்தனை வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஹியூமன் மில்க் பேங்க் அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த தாய்ப்பால் வங்கி ஹியூமன் மில்க் பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன் குழந்தைக்கு போக அதிக பால் சுரக்கும் தாய்மார்கள் அவர்களோட பாலை தானமாக கொடுப்பாங்க. அந்த தானமாக கொடுக்குற பாலை எடுத்து ஒரு ப்ராசஸிங், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பசும்பாலையும் நம்ம பாஸ்டரைஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த தாய்ப்பாலை பாஸ்டரைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கல்ச்சர், அதாவது இந்த பயன்படுத்துகிற பால் வந்து எந்த ஒரு நுண்கிருமிகளும் இல்லாமல் ஒரு சிறந்த பாலாக இருக்குது அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கல்ச்சர் அனுப்பிச்சு, அந்த கல்ச்சரும் நெகட்டிவ் ஆனதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்து நம்ம அந்த குழந்தைக்கு தரோம். இந்த மாதிரி ஒரு தாய் டொனேட் பண்ணுறதுலேருந்து அந்த குழந்தைக்கு போய் சேர நாள் வந்து 2 அல்லது 3 நாட்கள் வந்து ஆகும். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரெயின்டு ஸ்டாஃப் நர்ஸ், அதுக்குரிய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. சில கண்டிஷன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ், அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, ஹெச்ஐவி பாசிட்டிவ் வைரஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரி சில தாய்மார்கள் தான் அவங்களால தானம் கொடுக்க முடியாது. மற்றபடி அனைத்து தாய்மார்களும் கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் 15,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜில் டிஸ்கவுண்ட்டை பெற்றுடுங்க. செரணம் ஹோம்ஸ் 1BHK வில்லா அட்ஜஸ்ட் 19 lakhs இன் கோயம்புத்தூர். பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆன் 90% ஆஃபர்.